பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு. தாமரை மலரும், தென்காசி வளரும். டிஎம்கே 3 வருஷம் ஆட்சி எப்படினா இருந்துச்சு? ரொம்ப 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 முக்கியமான ஆட்சி. எந்த சொன்ன ஒரு எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றாத ஆட்சிங்க அந்த ஆட்சி. இதை பத்தி என்ன சொல்றது, சொல்லணும்னா ஒண்ணுமே இல்லைங்க. வேஸ்டான ஒரு ஆட்சிங்க. ஆனால் திமுக எம்பிக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாதுன்ட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன வேணாலும் திமுக எம்பிக்கள் ஆட்சிக்கு வரவே கூடாதுன்னா அவங்க எதுக்குங்க 40 போன தடவை போன எலெக்ஷனில் 40 MP கூட 40 38 MP 39 MP ஜெயித்தாங்க. அது என்ன யூஸுங்க, அது என்ன பயனுங்க? அவங்களுக்கு பிரதமரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேராக டெல்லிக்கு போவாங்க, சூடாக பஜ்ஜி போண்டா சாப்பிடுவாங்க, அங்கே இருக்க டெஸ்க் பெஞ்சை போய் தேய்ச்சிட்டு வருவாங்க. இது எதுக்குங்க? அதுக்கு தேவையே இல்லைங்க. அது இந்த வருஷம் வேற மோடி வேற நாடாளுமன்றத்தை 950 கோடி ரூபாயில புதுசாக வேற கட்டியிருக்காரா? அப்போ அவங்களுக்கு நல்லா சொகுசாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது வந்துக்கிட்டு அந்த டெஸ்க் பெஞ்சை தேய்ச்சிட்டு போய் வர்றதுக்கு எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் எதுக்கு திரும்ப திமுக எம்பிக்களோ இல்லை அதிமுக எம்பிக்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க? அந்த ஓட்டு வேஸ்ட்டு தானே. அதுக்கு டைரெக்டாக பிஜேபி காரங்களுக்கு ஓட்டு போனால் அவங்களே போய் மோடிகிட்ட போய் கேட்டு வர போகிறாங்க. இவங்களுக்கு போட்டு இவங்கள்ட்ட யார்ட்டு போய் கேட்பாங்க? இதனால தான் திமுக எம்பிக்களோ இல்லை அதிமுக எம்பிக்களோ, குறிப்பாக திமுக எம்பிகள் வந்து வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த தேர்தலில் வந்து வழக்கம் போல் தேர்தல் வாக்குறதில் 1000 ரூபா தரோம், அவங்க வந்து இந்தியா முழுக்க தரோம், ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு தந்தோம், இப்போ இந்தியா முழுக்க தரீங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து அதே பழைய புராணம், நாங்கள் நீட்டை ஒழிக்கிறோம், முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த 1000 ரூபா வந்து மக்களுக்கு கொடுத்துப்பட்டு அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் தான் நீங்கள் லிஃப்ட்டுக்கு போகிறாங்க, நாங்கள் வந்துக்கிட்டு பவுடர் போகிறாங்க, லிஃப்ட்டுக்கு போகிறாங்க, பெண்கள் வந்துக்கிட்டு இதை சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க. இது 1000 ரூபா யார் கேட்டால் எதுக்கு கொடுக்குறாங்க, அது எதுக்கு சொல்லி காமிக்கணும்? இதெல்லாம் தேவையில்லாதுங்க. இவங்க என்ன வாக்குறுதி மீண்டும் மீண்டும் கொடுத்தாலும் மக்கள் வந்து இனிமேல் நம்ப போகிறது இல்லைங்க. இனிமேல் பிஜேபி தான் ஓட்டு போட போகிறாங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?